உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் கூறியதான ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் தியானித்து வருகிறோம். இயேசு முதலாவது கூறியதான வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இரண்டாவது இயேசு கூறியதான வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். மூன்றாவதாக இயேசு கூறியதான வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன். நான்காவதாக இயேசு கூறியதான வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஐந்தாவதாக இயேசு கூறியதான வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஆறாவதாக இயேசு கூறியதான வார்த்தை, முடிந்தது முடிப்பு என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே, எனக்கும் மதில் பங்குண்டு சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். கர்த்தர் துய தொனியான் கதறி முகம் கவிழ்ந்தே, இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இயேசு சிலுவையில் கூறியதான ஆறாவது வார்த்தை, முடிந்தது. யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுனுடைய வாழ்க்கையில் இயேசு தன்னை குறித்து சொன்னதான எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேத வாக்கியங்களும் நியாயப்பிரமாணங்களும் நிறைவேறும்படியாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிதா எதற்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த பணியை அந்த வேலையை செவ்வனே சிறப்பாக செய்து முடித்தார். சாலமோன் சொல்லுகிறார், துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இயேசு பிதா சொன்னபடி எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிருஷ்டிப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லது தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆக 7 நாட்கள் கடந்து விடுகிறது. அப்படி என்றால் சாயங்காலத்திற்கு பின் ராக்காலம் வருகிறது. ராக்காலம் என்பது சோதனை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சோதனை கொஞ்ச காலம் மாத்திரமே, ராக்காலம் நிரந்தரம் கிடையாது. ராக்காலம் முடிந்தபின் மீண்டும் பகல் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் ஓட்டத்தை சிறப்பாக ஓடுங்கள். 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் விசுவாசமாக நம்பிக்கையோடு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதான அந்த கடைசி தருணத்தில் சொன்னார். கர்த்துடைய பிள்ளைகளே, கர்த்துடைய சபையில் இருக்கிறதான தேவனுடைய விசுவாசிகளே, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களே, உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? முடிவு நல்லாக இருந்தால் அது மிகவும் சிறப்பானது. துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னதான வழியிலே, இயேசு நமக்கு காட்டியதான பாதையிலே நாம் நடக்கிறோமா? ஆண்டவருடைய விருப்பப்படி ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்கிறோமா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், ஆண்டவரே உமக்காக நீ சொல்லுகிறதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், பர்ஃபெக்டாக சிறப்பாக நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் என்ற அளவு நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்பது சிறிய வார்த்தை தான், ஆனால் அது
மகா உன்னதமான வார்த்தை, மேன்மையான வார்த்தை, சந்தோஷப்படக்கூடிய வார்த்தை, பரிசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு வார்த்தை. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறவர்கள் தங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது. அதே போல கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் சிறப்பாக ஓடி முடிப்போம் என்றால் நமக்காக பரிசுகள் காத்திருக்கிறது. இயேசு சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். இனி நான் வேறொன்றும் செய்வதற்கு இல்லை ஆண்டவரே, நீர் சொன்னதான எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன், கையில் கொடுக்கப்பட்டதான வேலையை திறம்பட நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வெற்றியின் முழக்கமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டு சொல்லுகிறார், முடிந்தது என்று சொன்னார். கிரியைகளை உண்மையாகவே பூரணப்படுத்துங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதான காரியங்களை கிறிஸ்துவுக்காக பூரணமாக முழுவதுமாக அதை செய்து முடியுங்கள். மாம்சத்தை சார்ந்ததான காரியங்கள், உபத்திரவங்கள், ஆத்மாவிலே சார்ந்ததான காரியங்கள், எல்லாவற்றிலும் வருகிறதான சோதனைகளை நாம் மேற்கொண்டு முடிந்தது என்று நம்மால் சொல்ல முடியுமா? இயேசு மேற்கொண்டதை போல நாமும் மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரியைகளை தேவனுக்கு உகந்த வகையில் பூரணப்படுத்துங்கள். தன் இஷ்டத்திற்கு இயேசு எதையும் செய்து முடிக்கவில்லை. பிதாவானவர் நியமித்திருந்ததான பாதையில் சென்று அவரை பிரியப்படுத்தவே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையை சுமக்க அவர் ஆயத்தமாக இல்லை. ஜனங்களுடைய பாவங்களை சுமப்பதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. ஆயினும் பிதாவின் சித்தத்தின்படி, ஆண்டவரே நீர் இதற்காகவே என்னை அனுப்பினீர், இதற்காகவே என்னை பணித்தீர், இந்த ஜனங்கள் எல்லாரையும் உம்மோடு சேர்ப்பதற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிதாவை பிரியப்படுத்தினார். எதை செய்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியமானது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததான வார்த்தைகளை தியானிக்கிறதான் இந்த வேளையிலே உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை, கிறிஸ்தவ பாதையை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நீங்கள் நடக்கிறதான இந்த வழியிலே இயேசு சொன்ன காரியங்களை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இயேசு சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும், முடிந்தது ஆண்டவரே. நாம் இந்த உலகத்திலே கண்களை மூடுகிறதான வேலை வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து நீங்கள் நான் சொல்ல முடியுமா, முடிந்தது என்று சொல்ல முடியுமா? உங்கள் குடும்பத்தாரை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா, குடும்பத்திற்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? சமுதாயத்தை பார்த்து நாம் சொல்ல முடியுமா, இந்த சமுதாயத்திற்காக என்னாலான காரியங்களை நான் செய்து முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை பார்த்து நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்தீர், உம்முடைய இரத்தத்தை சிந்தி உம்முடைய ஜீவனை கொடுத்து விலையேறப்பெற்ற உம்முடைய தியாகத்தினால் என்னை ரட்சித்தீர், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்ததான நோக்கத்தை நான் செய்து முடித்தேன் என்று அவரை பார்த்து சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்கள். அவர் விலையேறப்பெற்ற தன்னுடைய உயிரை உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். நாமும் அந்த பாதையிலே அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். மீண்டும் 7வது வார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.